Hello dear friends, welcome to I am Civil Engineer YouTube channel. Building la veranda and corridor endradhu oru mukkiyamaana vishayam ena anga da makkaloda movement adhigama irukum andha movement vandhu pathingina emergency kaalathila romba nerukadiya irukkakoodadhu adanal vandu indha veranda or corridor vandhu pathingina residential building layum commercial building layum oru oru vidhamaana specifications irukum adhaadhu andha veranda oda width vandhu ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ்க்கும் கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கும் அஃபிஷியல் பில்டிங்ஸ்க்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அது என்னென்னது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கம்பைன்டு டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல் 2019லேருந்து தான் நான் எடுத்து சொல்லிட்டுருக்கேன் வெரண்டா ஒரு காரிடோர்ன்றது இது தான் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் இது வந்துட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸு இந்த வித்தை தான் வந்துட்டு மினிமம் எவ்வளோ இருக்கணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து மினிமம் ஒரு மீட்டராவது வெரண்டா நம்ம கொடுத்தாகணும் இதுதான் நான் வந்து பப்ளிக் பூலிங்கில் போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்துட்டு 1.2 meters கொடுத்துருந்தாங்க ஆனால் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 meter தான் அடுத்தது அசம்பிளி பில்டிங்ஸ் அதாவது ஆடிட்டோரியம்ஸ் கல்யாண மண்டபம் சினிமா தேட்டர் ரிலீஜியஸ் பில்டிங்ஸு மாஸ்க் சர்ச்சு அந்த மாதிரி பப்ளிக் அசம்பிள் ஆகக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 meters இருக்கணும் ஏன் இவ்வளோ அதிகமான ஸ்பேஸ் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி டைமில் ஏதோ ஒரு விஷயத்தினால வந்துட்டு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குன்னா இந்த வெரண்டா வழியாக தான் எல்லாருமே வெளியில் வரணும் அதனால் அந்த இடத்துல அதிகமான ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும் அதனால தான் இந்த அசம்பிளி பில்டிங்ஸ்லாம் அதிகமான ஸ்பேஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க அடுத்தது இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங்ஸில் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் வந்துட்டு 2 meters ஹாஸ்பிட்டல்ஸில் 2.4 meters எஜுகேஷனல் பில்டிங்ஸான காலேஜஸ் ஸ்கூல்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்துட்டு 2 meters வந்துட்டு கண்டிப்பாக கொடுத்தாகணும் அதேமாதிரி கமர்ஷியல் பில்டிங்ஸான இந்த நர்சிங் ஹோம்ஸு ப்ரைவேட் ஆஃபீஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 meters கண்டிப்பாக கொடுத்தாகணும் ஸோ மினிமம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் மட்டும்தான் மினிமம் ஏன்னா அங்கே அந்த பில்டிங்கில் ஒரு 3 பேர் 4 பேர் அதிகபட்சம்னு பார்த்தா 5-6 பேர் தான் இருப்பாங்க ஆனால் இந்த அசம்பிளி பில்டிங்ஸு இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும் ஸோ அந்த கூட்டத்தை வந்துட்டு நெருக்கடி இல்லாமல் சமாளிக்கணும்னா வெரண்டாவோட வித்து வந்துட்டு அதிகமாக இருக்கணும் இதில் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ரொம்ப முக்கியத்துவம் தர்றாங்க ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சர்ஸை யூஸ் பண்ணி பேஷண்ட்ஸை வந்துட்டு கொண்டு போவாங்க கொண்டு வருவாங்க அதனால் இந்த இடம் வந்துட்டு அதிகமான வித்து வந்துட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது அதர் பில்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 meters மினிமம் வெரண்டாவோட வித்து வந்துட்டு கொடுத்துருக்கணும் இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்துட்டு மினிமம் ரிக்குயர்மெண்ட் தான் மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு இதோட அதிகமாக கூட கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நன்றி